எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம நித்திஸ் கிச்சன்ல புதினா சட்னி அரைக்கலாம். புதினா சட்னி எப்படி செய்யலான்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து தேவையான புதினா வந்து இந்த தோட்டத்துல நம்ம தோட்டத்திலேயே இருக்கு, அதை நம்ம கொஞ்சம் பறிச்சுக்கலாம். நம்ம கார்டன்லயே நல்ல புதினா வந்திருக்கு பாருங்க, நல்லா வந்திருக்குது. இதுல இருந்து நம்ம தேவையானதை மட்டும் எடுத்துக்கலாம். இது நம்ம மேல அப்படி கிள்ளிட்டு இருந்தோம்னா நல்லா கீழே முத்தாம வந்துட்டே இருக்கும் இல்லைங்களா? மறுபடியும் வந்துட்டே இருக்கும். நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நம்ம புதினா எடுத்துட்டோம். இதை நம்ம எல்லாம் கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு நம்ம அரைக்கிறதுக்கு போலாம். நாம இப்போ புதினா சட்னி அரைக்கலாம். அதுக்கு முதல்ல என்ன வறுக்கலாங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 மிளகா காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகா. பச்சை மிளகா கொஞ்சம் உடச்சது இருக்கணும், ஏன்னா இல்லைனா வெடிக்கும். உளுத்தம் பருப்பு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அதை இதோடய வறுத்துடலாமா? வறுத்துடலாம். இதை வந்து நம்ம முதல்ல வறுத்துடலாம். நம்மளுடைய உளுத்தம் பருப்பு மிளகாய் எல்லாம் நல்லா வறுத்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து தேங்காய் ஒரு 1/2 கப்பு சேர்த்துடலாம். தேங்காய் கட்டு இது பண்ண வேண்டியதில்லை, அந்த சூட்லேயே வதங்கினா போதும். இதை நம்ம எடுத்துட்டு இதில் நம்ம வந்து புதினாவை கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஸோ இந்த பருப்பெல்லாம் எப்பயும் இந்த கருகெல்லாம் விடக்கூடாது இல்லைங்களா? கருகுனா அது வந்து டேஸ்டே மாற்றிடும். இந்த நம்ம இப்போ புதினா கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, இதே கொஞ்சம் வதக்கிக்கலாம். நிறையெல்லாம் வதக்க வேண்டாம், சும்மா கொஞ்சம் வதக்கினா போதும். இப்போ இதோடையும் இதையும் இதை எடுத்து வச்சுட்டு புளி ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் இவ்வளோ வச்சுருந்தா போதும். புளி வந்து நம்ம உங்களுக்கு புளிப்பு அதிகம் பிடிக்கும்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட வச்சுக்கலாம். இப்போ வந்து இது கூட உப்பு சேர்த்துட்டு இது கொஞ்சம் ஆறின உடனே அரைச்சிட வேண்டியதுதான். ஸோ நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். ஓகே, நம்மளுடைய புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. அது கூட நம்ம இப்போ கொள்ளி இட்லியும் சாதா இட்லியும் நம்ம வச்சிருக்கோம். நீங்களும் இது மாதிரி இதை செஞ்சு பாருங்க. இந்த மாதிரி செய்யும் போது வந்து இன்னும் ஒரு இட்லி கூட எக்ஸ்ட்ராவா நீங்க சாப்பிடுவீங்க. இது டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்க இது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புது ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.